வணக்கம், நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டெசர்ட் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இது கஸ்டர்ட் ஷர்பத். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் ஷர்பத் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான ஜெல்லிஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு போல்ல 1/2 டீ கப் அளவுக்கு சூடான தண்ணியை ஊத்துங்க. இதில் 4 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் சேருங்க. நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. இன்னொரு போல்ல 1/2 டீ கப் அளவுக்கு சூடான தண்ணியை ஊத்துங்க. இதில் 4 டீஸ்பூன் மேங்கோ ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் சேருங்க. நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. ரெண்டு ஜெல்லி மிக்சரும் தனித்தனியா 2 ட்ரேல ஊத்தி ஆற விடுங்க. ஒரு மணி நேரம் ஆனதும் நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடுங்க. இன்னொரு போலில் 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீப்பான பாட்டில் 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேட் மில்கை சேர்த்துக்கலாம். பால் நல்ல சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு பாலும் நல்லா காஞ்சதும் கரைச்சி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அஞ்சு நிமிஷம் கொதிச்சதும் பச்சை வாசனை போயிடும். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி பாலை இறக்கி வச்சிடலாம். பால் நல்லா ஆறட்டும். ஆறினதும் அரை மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. நான் இப்போ சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து தேவையான தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போறேன். இது பார்க்க சியா சீட்ஸ் மாதிரியே இருக்கும். இதை ஊற வச்சு தான் எந்த ட்ரிங்க்லையும் சேர்க்க முடியும். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெல்லி செட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா செட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீசஸா கவனமா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ட்ரேல இருக்கிற ஜெல்லியும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கஸ்டர்ட் ஷர்பத் செய்ய எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டால் கிளாஸில் முதல்ல 2 டீஸ்பூன் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பீசஸ், கொஞ்சம் மேங்கோ ஜெல்லி பீசஸ் போட்டு அதுக்கு மேல சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்ட் மில்க ஊத்திக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் நறுக்கின பாதாம் பிஸ்தாவை மேல தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க.
அருமையான கஸ்டர்ட் ஷர்பத் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். Second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.